வணக்கம் தம்பிளாஸ், ஹலோ வியூவர்ஸ். அதாவது மக்களாகிய நாம் இந்த உலகத்தில் மனுஷங்க நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு உதவி அப்படின்னு கேட்டால் ஓடி ஒளிஞ்சிருவோம். அது போல தான் சைனாவில் இருக்கிற ஒரு பூ மனுஷங்க பக்கத்தில் போனாலே அது காணாமல் போயிருமா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஹேமபிளேஜ் அப்படிங்கிற ஒரு வகையை சேர்ந்த ஒரு செடி. ஹேமபிளேஜ் செடிகள் அப்படின்னா ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கோ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கோ தெரியும், மற்றபடி காமன் பீப்புள்ஸ்க்குலாம் அதை பற்றி தெரியாது. ஹேமபிளேஜ் அப்படின்னா என்னன்னு நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதாவது ஒரு உயிர் தன்னோட உயிரை காத்துக்கிறதுக்கு அதோட உருவத்தை மாற்றிக்கிறத தான் ஹேமபிளேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், தன்னை வேட்டையாடிடக்கூடாது, தான் வேட்டையாடணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு தன்னோட நிறத்தை மாற்றிக்கிற பச்சை வந்தீங்க, தொட்டா சுருங்குற தொட்டா சுருங்கிய செடிகள், இது எல்லாமே ஹேமபிளேஜ் டைப் ஆஃப் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சைனா, டிபெட், நேபாள், பூட்டான் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் ஒரு ஹேமபிளேஜ் செடிகள் இருக்குதான். அதாவது அந்த செடிங்க பக்கத்தில் மனுஷங்க இருந்தாங்கன்னா அது தன்னைத்தானே மறைய வச்சுக்கிடுமா. அந்த ஒரு செடியோட பேர் ஃப்ரிட்டிலேரியா டெலிவாயி. வாயிலே நுழையில நானும் கஷ்டப்பட்டு தான் யோசித்து சொன்னேன். இந்த ஒரு செடியை சைனீஸ் கண்ட்ரிஸ் பீப்புள் 2000 இயர்ஸாக கலெக்ட் பண்ணி மெடிக்கல் யூஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது சளி, லங்ஸ், ரெஸ்பிரேட்டரி இந்த மாதிரி வர்ற நோய்களுக்காக இந்த ஒரு செடியை மெடிக்கல் யூஸ்க்காக பயன்படுத்துகிறாங்களாம். பட் இந்த ஒரு செடி ஹில் ஸ்டேஷனில் மட்டும்தான் வளருமா, விவசாயம் பண்ணால் இந்த ஒரு செடி வளராதான். இதோட டிமாண்ட் நாளுக்கு நாள் அதிகமானதுனால இதோட ப்ரைஸும் ரொம்பவே அதிகமாயிட்டான். இதோட ப்ரைஸை கேட்டால் நீங்களே ஷாக் ஆகிருங்க. அதாவது ஒரு கிலோ அந்த பூவோட விலை கிட்டத்தட்ட இந்தியன் ரூபீஸ்க்கு 35,000 ரூபா கொடுத்து வாங்குறாங்களாம். அதாவது அந்த பூவை ஃபுல்லாகவே மெடிக்கல் யூஸ்க்காக பயன்படுத்த மாட்டாங்களாம். அந்த பூவில் இருக்கிற பல்ப்பு கண்டென்ட்டை மட்டும்தான் எடுத்து மெடிக்கல் யூஸ் பண்ணுறாங்களாம். அந்த ஒரு செடியை பற்றின இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மிஸ்டீரியஸ் ஃபேக்ட் என்னென்னா, அந்த ஒரு செடி 5 வருஷத்துக்கு ஒரு பூ தான் பூக்குமா. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த ஒரு பூவோட ரேட் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. மக்கள் அந்த ஒரு பூவோட சீசனல் கண்டிஷனல் தெரியாமல் பறிக்கிறதுனால அந்த ஒரு பூவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிரியேட் ஆகிருக்கான். அந்த ஒரு பிரச்சனை என்னென்னா, அதை ஒரு பிரச்சனைன்னு கூட சொல்ல முடியாது, அந்த பூக்கள்லாம் ஒரு டிஃபென்ஸ் டெக்னாலஜியை கிரியேட் பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு டிஃபென்ஸ் டெக்னாலஜி என்னென்னா, அந்த ஒரு பூ நாளுக்கு நாள் ஹேமபிளேஜ் டெக்னாலஜியாக மாறிக்கிட்டு இருக்கான். அதாவது மக்களோட கண்கள்லேருந்து மறையிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை மக்களோட கண்கள்லேருந்து மறையுது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த ஒரு பூ எந்த ஒரு பேக்ரவுண்டில் இருக்கோ அந்த பேக்ரவுண்ட் கலருக்கு சேஞ்ச் ஆகிடுமா, மக்கள் அது பக்கத்தில் போக முச்சல. ஆஸ் லைக் ஆஃப் பச்சோந்தீஸ். ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ்க்கு சயின்டிஸ்ட்கெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு சரியான க்ரோத் பீரியட் கொடுக்கறதில்ல, அதோட ஸ்டெம் செல்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுது, அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட்கெலாம் சொல்கிறாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஒரு பூ ஐஸ் மவுண்டெயினில் வளர்ந்துருந்துச்சுன்னா பக்கத்தில் மனுஷங்க போகும்போதுல அது ஒயிட் கலராக மாறுமா. இப்போ இதே எது ஒரு கல்லுக்கு பின்னாடி வளர்ந்துருந்துச்சுன்னா மனுஷங்க பக்கத்தில் போகும்போதுல அது கிரே கலராக சேஞ்ச் ஆகுமா. ஸோ மக்களே, நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்புங்கனால பெரிய பெரிய விலங்குகளை தான் வெரைட்டி அடித்து ஒளிய வச்சோம். பட் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகளையும் ஒளிய வச்சுட்டு இந்த மனுஷங்களை பார்த்தா. ஸோ மக்களே, என்டா ஒரு பஞ்சு சொல்கிற நல்லா கேட்டுக்கிடுங்க, இயற்கையை வாழ விடுங்க, இயற்கையோடு வாழுங்க, நம்மளுக்கு எந்த ஒரு நோயும் வராது. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த செடியை பற்றின கருத்தை கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அமேசிங் கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.